வருமானம் போக கிடைக்கக்கூடிய விஷயம். இதுல ஸ்மார்ட் போன் கோல்டு செயின் 50,000 ரூபாய்க்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு கோல்டு, 1,40,000 ரூபாய்க்கு ஒரு அருமையான இன்சென்டிவ் ட்ரிப்பு, கேஷ் 2 லட்சம் ரூபாய், அடுத்தது பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக்கோ காரோ, 17 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார், 20 லட்சம் ரூபாய்க்கு கார் இருக்கு. இதுல 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேஷ் இருக்கு. அப்போ 20 பிளஸ் ஒரு 2 லட்சம்னா 22 லட்சம் ரூபாய்க்கு நீங்க சம்பாதிச்சத போக ஒரு கேஷ் ரூபாய். அது மட்டும் இல்லாம 30 லட்சம் ரூபாய், 60 லட்சம் ரூபாய், 1 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கும், 2 கோடி ரூபாய் வரைக்கும் கிஃப்ட் கிடைக்குதுங்க. கேஷா உங்க அக்கௌண்ட்ல போட்டுடுறாரு. இது நடந்திருக்கா நடக்கலையான்னு பார்த்தா, இத்தனை விஷயங்களும் கடந்த 3 வருஷத்துக்குள்ளார போன மாசம் வாங்கினவங்க 50 ஆர்பி, 50 ஆர்பிக்கு என்ன கிடைக்குங்க? கோல்டு. 1 லட்சம் ரூபாய்க்கான கோல்டு அதை வாங்கினவங்க இந்த மாதிரி போன வாரம் மீட்டிங் இங்க தான் இருந்தாங்க, மலேசியால இருந்து வந்திருந்தாங்க. சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் அதுக்கு மேல எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், 60 வயசு, ஏகப்பட்ட பாடிலி ப்ராப்ளம்ஸ், அது இது பிசினஸ் எடுத்தவங்க. போன மாசம் இவங்க 50 ஆர்பி, இவங்க 50 ஆர்பி, இவங்க ஆளாளுக்கு 50 ஆர்பி ஆச்சு ஒரு கோல்டு. அது மட்டும் இல்ல, ரீடெயில் மலேசியன் 10,000 தான், இப்ப 20 ரூபாய், 2 லட்சம் ரூபாய் அச்சீவர்ஸ் எப்போ? ஜனவரியில 100 ஆர்பி. இவங்க அதுக்கு மேல முன்னால லேப்டாப் மொபைல், லேப்டாப்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும், 2 லட்சம் ரூபாய் ஆர்பி அச்சீவர்ஸ். இது சில பேர் தான் சாப்பிடல, அத்தனையும் கொடுத்தோம்னா வெறும் இவங்களுக்கு ப்ரோக்ராம் காமிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். 20 லட்சம் ரூபாய் அச்சீவர்ஸ், கார் அச்சீவர்ஸ். அந்த 7 லட்சம் ரூபாய் கார்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு அனுபவம் சார், நல்ல ஒரு வாய்ப்பு, சரியான நேரத்துல சரியான நபர் உங்களுக்கு கூட இருந்திருக்காங்க இல்லையா? கண்டிப்பா ஒரு ஆள் சொல்லிதான் வந்திருக்கோம். அவங்க மனசுல நினைச்சிட்டு அவங்க பெரிய கைத்தறி கொடுங்க. வந்து ஒரு 2 வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதன்னு ஏங்கறப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அன்னைக்கு பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணேன், நான் செய்யற கடைசி நெட்வொர்க் இதாக தான் இருக்கும். இதை விட பெஸ்ட் இல்லையே. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்தவர் மலேசியாவில். அந்த 2020-21 லாக்டவுன் பீரியடில் ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் தேவைப்பட்ட போது இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த வாய்ப்பு கிடைச்சி இன்றைக்கி காட்டினாங்க இல்லையா, இது எல்லாமே கட்டுக்கதைகள் கிடையாது, உண்மையான விஷயம். ஸோ நான் இதில் வந்துட்டு இவரை பற்றி ஷேர் பண்ணுறேன். இவர் பேர் வந்துட்டு அஸ்லி அத்தன், மில்லியனர்.
பெட்ரோல் பம்ப் இருக்குல்ல பெட்ரோல் ஸ்டேஷன் மூணு வச்சிருக்காரு மலேசியா மூணு அப்படின்னா வெரி குட் தானே சார் கோவிட் டைம்ல லாக்டவுன் காரே ஓட்டல தானே யார் பெட்ரோல் பிடிச்சிருப்பாங்க என்னென்னமோ பிசினஸ் பட் இவர் கார் பெட்ரோல் பிடிச்சா தானே ஸோ பிசினஸ் ட்ராப் பட் அந்த காலகட்டத்தில் இவர் ஏதாவது செய்யணும்னு யோசிச்சப்ப அவர் மைண்டில் தாட் வந்து இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி நான் இ காமர்ஸ் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறப்ப ஏற்கனவே ரெடியாக இருக்கிற இந்த ஓல்டன் அவர் கையில் கிடச்சிது முதல் நம்ம நவீன் சார் சொன்ன மாதிரி ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸ் அது ஹெல்த் இண்டஸ்ட்ரியாக தான் எப்படி இருந்திருக்கும் ஸோ அன்னைக்கே இந்த வியாபார வாய்ப்பு எடுத்தாங்க ஸோ இந்த கார் இருக்கு இல்லையா போஷே பண்ணமே தான் இது போஷ் கேமன் இது அல்ஃபா இவர் என்ன சொல்ற 30 வருஷம் நான் வந்துட்டு இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சிருக்கேன் ஒரு கார் கூட ஃப்ரீயா கொடுக்கல அந்த ஷேர் பெட்ரோல் ஸ்டேஷன் இவரும் ரெண்டையும் கட்டிட்டு தான் இருக்காரு இந்த வியாபாரத்துல ஒரு 3 வருஷத்துல எல்லாமே ஃப்ரீ எனக்கு ஒரு 10 நாள் வாய்ப்பு கிடைச்சி இந்த எல்லாம் இந்த போட்டோல பார்த்த எல்லா லீடர் கூட துருக்கியில நான் இருந்தேன் கம்பெனியோட டூர்ல 10 நாள் துருக்கி டூ விஐபி டூர்ல இருந்தோம் ஸோ ஒரு ஒருத்தர் கிட்டையும் பேசுறப்பதான் தெரியுது எல்லாம் ரெண்டு தெரியல சொல்றாங்க திஸ் இஸ் மை லாஸ்ட் பிசினஸ் திஸ் இஸ் மை லாஸ்ட் பிசினஸ் ஸோ இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வயது ஒரு வரம்பே கிடையாது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவர் இந்த அம்மா இவங்க பேர் வந்துட்டு சைதோன் குமார் 61 வயது இந்த கார் இருக்கு இல்லையா பென்ட்லி பென்ட்லி டூ டோ ட்வின் டோ இவங்க இருக்கிற ஸ்டேட்டில் ரெண்டே ரெண்டு பென்ட்லி தான் இருக்குது ஒன்று ராஜ பரம்பரை வச்சுருக்காங்க ராயல் ஃபேமிலி வச்சுருக்காங்க இன்னொன்று ஓல்டன் ஃபேமிலி 100% ஃப்ரீ சார் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கனவு ஹாலி டேவிட்சன் பைக் ஓட்டணும் இந்த வியாபாரத்தில் ஃப்ரீயாக ஒரு பைக் எடுத்து கொடுத்தாங்க பாருங்க அவங்க மகனுக்கு மஸ்டேங் கார் அவர் இவங்களோட டாக்டருக்கு மலேசியாவில் வந்துட்டு ஒரு ஒரு கொண்டு வேணும் ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் 2 கோடி ரூபாய்க்கு ஃப்ரீயாக எடுத்து கொடுத்தாங்க ஸோ இது வந்து 20 வருஷம் கம்பெனி 20 வருஷத்துக்கு சென்று இதெல்லாம் அடைஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பேபி 4 வயசு குழந்தை பிப்ரவரி 4ஆம் தேதி தான் 4 வயசு அனிவர்சரி செஞ்சாங்க அந்த பேபிக்கு 2 வருஷம் கோவிட் அப்போ முதல் நம்ம சார் சொன்ன மாதிரி இந்த கம்பெனியோட இவ்வளோ ட்ரஸ்டிக்கான வளர்ச்சிக்கு எது காரணம் 4% வளர்ச்சிக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா கான்செப்ட் எங்கள் ப்ராடக்ட் நல்ல கான்செப்ட் யூனிக்கான கான்செப்ட் நெட் காமர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யாருமே கேள்விப்படாத ஒரு கான்செப்ட் அடுத்தது யாருமே கேள்விப்படாத பிளாக் ஜிஞ்சர் கேள்விப்படல சார் நான் 6 மாசமா ஃபீல்ட்ல இருக்கேன் 9வது மாசத்துல இருந்து நான் தமிழ்நாடு சுத்திக்கிட்டு இருக்கேன் யாருமே